إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال أيضا والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما صدق الله العلي العظيم جنينك شمليان علماء صلي ميران تريار صلي شفوضر صلي الله سبحانه وتعالى قرآن பத்தி குர்ஆன்லயே ஒரு ஆழமான கருத்து சொல்றாங்க. இந்த குர்ஆன் இருக்கிறதே இது அகிலத்தாருக்கே சுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன் ஹுவ இல்லா ஜிக்ருன் லில் ஆலமீன். இது அகிலத்தாருக்கு. இது நான் நினைக்கிறேன் சூரத்து நூன் உடைய கடைசி ஆயத்து. இந்த ஆயத்தை பத்தி எழுதக்கூடிய உலமாக்க எழுதுறாங்க. இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இது முழு குளோபலுக்கும் புத்தி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அகிலத்தாரு ஒரு ரிலிஜனுக்கல்ல, ஒரு ஊருக்கல்ல, ஒரு காலத்துக்கல்ல, குளோபல். சொல்றாங்க இந்த ஆயத்தை இறங்கக்குள்ள இருந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 16 தான். 16 சஹாபாக்கள் இருக்கக்குள்ள குர்ஆன் சொல்லுது இது குளோபல் மெசேஜ். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இது கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்குள்ள விஷயத்தை இப்ப உங்களுக்கு நாங்க சொல்றோம். இது பின்னுக்கும் மக்களை தான் பாதிப்பாங்க. முழு குர்ஆனுடைய மெசேஜ் இருக்குது, செய்தி இருக்குது. இது யாரும் ஒரு சாராருக்கு சொந்தமானதல்ல, ஒரு கூட்டத்துக்கு சொந்தமானதும் அல்ல. இது அகிலத்தாருக்கே சொந்தமானது. அகிலத்தாருக்கு அப்ப சில உலமாக்கள் சொல்றாங்க குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்குதல், உலகமயப்படுத்தல், அரபுல சொல்வதாக இருந்தால் அவுலமா என்று சொல்லக்கூடிய இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைய உலகத்தில முதலாவது கையாண்ட நூல் அது குர்ஆன் தான். குர்ஆன் தான் ஒரு செய்தியை அகிலத்தாருக்கு உலகத்துக்கே சொல்லிருக்குது. எங்கட சுக்கு இருக்குது, எங்கட சிக்கு வந்துட்டு இந்தியா ரீஜனுக்கு சொந்தமானதல்ல, எங்கட சிக்கு வந்துட்டு அமெரிக்கன் ரீஜனுக்கு சொந்தமானதல்ல. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தம் இருக்குது, இது முழு உலகத்துக்கும் சொந்தமானது. எங்கு வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு இந்த லோ அப்ளை ஆகும். ஆனா பிரெஞ்சுடைய லோ பிரெஞ்சுக்கு தான், அது பிரெஞ்சுக்கும் பிரெஞ்சுடைய பழனிக்கும் தான் அப்ளை ஆகும். பிரிட்டிஷுடைய லோ பிரிட்டிஷு அப்ளை ஆகும். பிரிட்டிஷ் எந்தெந்த நாட்டை எல்லாம் ஆக்கிரமித்தாங்களோ அந்த நாட்டில் அந்த லோ அப்ளை ஆகும். ஆனா இஸ்லாமிக் லோ இருக்குது. இந்த லோவை பத்தி சொல்லக்குள்ள இது அரபு உலகத்துக்கு சொந்தமான லோ என்று சொல்றது இல்ல, இது உலகத்துக்கே சொந்தமான லோ. அகிலத்துக்கே இந்த லோ தான் லோவாக இருக்கும். எனவே தான் குர்ஆன் உண்மையை சொல்றது, நபியே நாயகமே நீங்க தைரியமா சொல்லுங்க, நாங்களும் சொல்றோம் தைரியமாக, நீங்களும் சொல்லுவீங்க. உண்மை வந்து விட்டது, வந்து விட்டது, உண்மை வந்து விட்டது. உலகத்தில் பாத்தி மாற்றில் இல்லாத மாற்றில் கொஞ்ச நாள் போகக்குள்ள அது மங்கிடும், அதனுடைய சாயம் கைத்திடும், அது டுப்ளிகேட், அதுக்கு எந்த விதமான உண்மையும் இல்லை. ஒரு மாணிக்கத்தல்ல ரெண்டு வகையான கல் இருக்குது, ஒன்றிக்குது சுட்ட கல்,
இன்னமண்டிக்கிறது நெச்சுரல், நெச்சுரலுடைய கலர் கலர் பகால். நாங்க சொல்லுவோம் இது உண்மையான கல், இன்னமொரு கல்லுக்கு சுட்ட கல் அல்லது சாயம் பூசின கல். இந்த கல்லுடைய சாயம் பேசிடும், நிறம் பேசிடும். அல்லாஹ் சொல்றான் குல் யா அல்ஹக் வஜஹக்கல் பாத்தில், பாத்தில் எப்பேன் பாத்தில் தான், அது பேசித்தான் ஆகும். ஆனால் எப்படி போகும் தெரியுமா? இன்னல் பாத்தில கான ஜஹூகா, நிச்சயமாக பாத்தில் என்று சொல்லக்கூடியதற்கு எந்த விதமான அடித்தளம், எந்த விதமான பவுண்டேஷன் இல்ல, அது சும்மா கட்டப்பட்டிருக்குது. அவங்களோட திங்கிங் வச்சு உருவாக்கி இருக்கிறாங்க. அது இல்லா பேசுறோம். நான் சென்ற டூ வீக்ஸுக்கு முன்ன ரெண்டு கிழமைக்கு முன்னால நான் டொரண்டோல இருந்தேன், கனடாவில். அப்ப அங்க ஒரு கலந்துரையாடல், பல உலமாக்கள் இருந்தாங்க. அந்த இடத்துல வச்சு ஒரு ஆளின் அழகான கருத்து சொன்னாரு. எங்க நாட்டுல அவங்க சொல்ற அவங்க நாட்டை சொல்றாங்க, எங்க ஊர்ல ஒரு லா இருக்குது, 18 வயசுல தான் கல்யாணம் முடிக்க. சின்ன வயசுல 18 வயசு, ஒருத்தர் 18 வயசானால்தான் அவருக்கு பதிலுக்கு நிக்காக சொல்லேனும், அவருக்கு ஒரு பெண்ணை மனைவி எடுக்கவும் மேலும் ஒரு மனைவிக்கு கணவன் எடுக்கவும் இருக்க 18 வயசுல. ஆனா அதே நாட்டு சட்டத்தில் என்ன ஒன்று இருக்கிறார், ஒரு 9 இயர்ஸ் ஓல்ட் ஒரு கேர்ள் பிரெக்னன்ட் ஆனா அவ உண்மவாக நகை. சின்ன புக்ல என்ன அறிவிக்கிறது சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக சின்ன உமா 9 வயசுடைய புள்ள. 9 இயர்ஸ்ல யூ கேன் பிகம் அ மதர், பட் யூ கேனட் பிகம் அ வைஃப் அப் டு 18. மார்க்கன் எப்பயோ சொல்லிச்சது, உனக்கு எப்பயும் கல்யாணம் முடிக்கணும், உனக்கு எத்தனை வயசுல கல்யாணம் முடிக்கணும். ஆயிஷா சித்தியத்தாரம் எல்லாம் காரணமாக 9 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க என்று சொல்லி அவங்க கண்டம் பண்ணினாங்க. அவங்களோட வீட்டுக்குள்ளேயே 9 வயசு 4ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள பிரெக்னன்ட் ஆகிட்டான். 4ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள பிரெக்னன்ட் ஆகி சின்ன புக்ல எழுதுறாங்க, ஆக சின்ன உமா இந்த உமா தான். இஸ்லாம் எப்பயோ சொல்லிட்டு உனக்கு ஹலாலா முடிச்சு சொல்லணும், ஹராச்ச செய்யாது, தவறு செய்ய வானம், பாவம் செய்ய வானம். ஏன் காரணம் இருந்தா எப்பயும் நாங்க சொல்றது உண்டு, சில பாவம் இருக்குது அதனுடைய எஃபெக்ட் என்னத்தான் தாக்கும், பாவம் செய்யக்கூடிய ஆளத்தான் தாக்கும். உதாரணமா வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்றாரு, ஒருத்தர் வட்டிக்கு வாங்குறாரு, என்ன செய்ய முடியா ஒரு சர்க்கிளுக்கு தான் இந்த பாவத்துடைய தன்னை பைத்து சேரும். சில பாவம் இருக்குது, இந்த பாவத்துக்கு தௌபா செய்யலாம், ஆனால் அதனுடைய விளைவு முடியாது, அதனுடைய விளைவு முடியாது. தினா செஞ்ச ஒருத்தர் தௌபா செய்யலும், ஆனா அந்த பெண் அந்த பெண்ணுடைய கட்டினுடைய பரிசுத்தனத்தை மறுவ திருப்பி ரீபில் பண்ணேறாரு, ரீபில் பண்ணேறாரு. ஒருத்தர் வினா செஞ்சிட்டு தௌபா செய்யலும், ஆனால் அவர் செஞ்ச மிஸ்டேக்கு தௌபா செய்யாதிடும், ஆனா அவர் எதை நாசமாக்கினாரோ அதை மறுவ அவருக்கு ரீபில் பண்ணேறாரு. அவர் எந்த தினாவை செஞ்சு ஒரு புள்ளைய பெற்றெடுத்தாரோ அந்த புள்ள தானியாவுக்கு நினைச்ச புள்ளத்தான். அது உங்களோட புள்ளன்னு சொல்லி சர்டிபிகேட் எழுதினாலும் சரி, அந்த புள்ளக்கு நெசம் இல்ல, அந்த புள்ள மகரம் இல்ல, அந்த புள்ள கடந்தர சத்துல ப்ராப்ளம் வரும், அந்த புள்ளைய நிக்காம செஞ்சு கொடுக்கக்குள்ள ப்ராப்ளம் வரும், அந்த புள்ளக்கு யாரு வழியா வர போறாரு. சுபஹானல்லாஹ், நாங்க செஞ்ச பாவத்துக்கு தௌபா செஞ்சிட்டோம், நாங்க ரியலைஸ் ஆவேதும், நாங்க என்ஜாய் பண்ணேதும், நான் தௌபா செஞ்சிட்டேன், ஆனா அந்த பாவத்தினுடைய விளைவு அலை மாறி வந்து கொண்டே இருக்கு. இதனாலதான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிருக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு எங்களுக்கு வழிகாட்டிருக்குது, இந்த முறையில செய்யுங்கோ, இப்படி செய்யுங்கோ. இப்படி செய்வதன் காரணமாக உங்களுக்கு இது ஹலாலாகும், இது என்ஜாய் பண்ணேனும், இது உங்களுக்கு உலகத்தில் வாழ வைக்கணும் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு முறையைத்தான் நிக்காஹ் என்ற பெயர்ல இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்குது. திருமணம் என்று சொன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்துல நபியினுடைய காலத்துல நிக்காஹ் என்று சொல்றது என்ன, மன்னித்துக் கொண்டோம். இந்த உதாரணத்தை சொல்றதுக்கு எங்கட ஊற்று எங்கட கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மைய குடும்பங்கள், எங்கட கம்யூனிட்டி ஒரு ஜனாதா ஹவுஸ் மைய குடும்பங்கள். என்ன அர்த்தம் என்றா, ஒருத்தர் மௌத்தானா ஜனாதா அடக்கிறதா அடுத்த கட்டம்,
இன்னால் வரோ நாம் இன்னும் வீட்டுக்கு கலை வாஷ் பண்ணல, இன்னும் டைல்ஸ் பிடிக்கல, இன்னும் பெட்ரூம் செட் வாங்கல, இன்னும் பொண்ணுக்கு என்ன செய்யல, இதாவல்ல ஒன்றும் நடக்காது. மால் மவுத்து அடுத்த கேள்வி ரெண்டு கேள்வி கேட்பாங்க, எப்படி மவுத்து எப்ப நடக்கிறது, எப்ப மவுத்து எப்படி நடக்கிறது. இவர உம்மத்துடைய நிக்கா அந்த இடத்துக்கு வந்து சேரணும். கல்யாணம் மாப்புள பொன் சரியா, மாப்புள பொன் ரெடியா, ரெண்டு குடும்பம் சேர்றாங்க, நிக்காக நடந்து முடிச்சு. இந்த நிக்காகத்தான் அப்துல் ரஹ்மான் அவர் செஞ்சாங்க. செஞ்சிட்டு வந்ததுக்கு பிறகு நடிகிட்ட கேட்டாங்க, என்ன உண்ட மேலில் உடம்புல இந்த மஞ்சள் பட்டிருக்குது, கல்யாணம் முடிச்சியான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, ஓ யார சொல்றா நிக்காக செஞ்சுட்டேன். ஆஹா, அவளுங்களோட சாத்தியம் ஒரு ஆட்டரசு வலிமா கொடுத்துருவாப்பா, ஒரு ஆட்டரசு வலிமா கொடுத்துரு. நாங்க ரோட்ல போறோம், ஒரு வீட்டுக்கு போனோம், பார்த்தா கொஞ்சம் மொடல் மாறிக்குது, அக்கம் பக்கத்துல புல்லெல்லாம் செத்து கொஞ்சம் வாகனம் எல்லாம் பாஸ் பண்ணிக்குது. நாங்க கேட்போம், யாரும் மவுத்தாயிங்க, நாங்க மவுத்தாயிங்க. சுபானம்பா, நிக்காகன்றது சோ சிம்பிள். அதுக்காக வேண்டி கஞ்சத்தில் நிக்காக செய்யவும் நல்ல வலிமா கொடுங்க, மனைவி அழகா வாழ வைங்க, மனைவிக்கு கிஃப்ட் கொடுங்க, பிரச்சனை இல்ல. மனைவி என்ன செய்யும், உடுப்பாட்டி பாருங்க, அழகா உடுப்பாட்டி பாருங்க. இமாதத்து ஆயுஷ சித்தியப்பாத ரவியல்லாஹு தாலாஹால சல்லல்லாஹு உடுப்பாட்டி பார்த்தாங்க. ஒரு வலிமா கொடுங்க, குடும்பத்தை கூப்பிட்டு, ஊரை கூப்பிட்டு, அக்கம் பக்கத்தை கூப்பிட்டு, மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். நிக்காக என்று சொல்லக்கூடியது எங்க உம்மத்தில் எவ்வளவு சிம்பிள் ஆகணும். இது லேசி, யாருக்கும் கஷ்டமில்லை. சகாபாக்கள் நபியை நேசித்தது போல யாருமே யாராலே நேசிக்க முடியாது. சகாபாக்கள் நபியை நேசித்தது போல யாராலையும் யாரையும் உலகத்தில் நேசிக்க முடியாது. நபியை மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வீரையும் நேசித்தார். அவங்களை போல ஒத்தரை நீங்க நாங்க காண மாட்டோம். குர்ஆன் சொல்லுது மிக தெளிவாக, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. எந்த அளவுக்கு சொன்னா, அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், யுஹிப்புஹும் அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், அவர்கள் அல்லாஹை நேசிக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். அப்படிப்பட்ட சகாபாக்கள் இருந்தாங்க. ஆனா இந்த சகாபாக்களுடைய கல்யாணத்துக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு இன்விடேஷன் இல்லை. கல்யாணத்துக்கு நபிக்கு இன்விடேஷன் இல்ல. அப்துல் ரஹ்மான் கல்யாணம் முடிச்சாங்க. அப்துல்லா ரவியல்லாஹு நிக்காஹ் செஞ்சாங்க. கேட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி கேட்டாங்கன்னு சொன்னா, ஒரு ஜிஹாதுக்கு போயிட்டு வாராரு, வார வழியில கொஞ்சம் அவசரப்பட்டாரு, என் வீட்டுக்கு அவசரமா போறனே, என் வீட்டுக்கு அவசரமா போறனே. அப்ப கேட்டாங்க, என்ன பிறகு அவசரம், ஒரு நாள் இல்லாத அவசரம் இல்ல யார் சொல்லா, கல்யாணம் முடிச்சுட்டேன், கல்யாணம் முடிச்ச பொது பொண்ண வச்சிருத்தான் வந்தேன். இது புகார விவாயத்திலே, கல்யாணம் முடிச்சு பொது பொண்ண வச்சிட்டு தான் நான் வீருக்காக வேண்டி வந்தேன், எனக்கு அவகாசம் கொடுத்தா கொஞ்சம் அவசரமா பேசிடுவேன். கேட்டாங்க, அசையவன் அம் பிக்ரன், ஒரு தண்ணி பெண்ண முடிச்சியா, ஒரு விதவை பெண்ண முடிச்சியா, ஒரு விதவை முடிச்சீங்களா, ஒரு வேதித முடிச்சீங்களா. வச்சுட்டு போனாங்க, அந்த பெண்களை பராமரிக்கிறதுக்கு யாரும் வீட்டுல இல்ல, அதுக்காக வேண்டி ஒரு கண்ணு பெண்ணை முடிக்காம விதவை பெண்ணை முடிச்சு அவங்களோட தலைகளை வாரி அவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு பெண்ணை முடிச்சேன் சொன்னாங்க. நிக்காக செஞ்சாங்க. அவங்களை பார்த்து, நிக்காக செஞ்சிட்டியா, ஓ நிக்காக செஞ்சிட்டேன் யார சொல்லுமா, நிக்காக முடிஞ்சிட்டு. அப்ப கேட்டாங்க ஒரு கேள்வி, பார்த்தியா பார்த்து முடிச்சியா, பார்க்காம முடிச்சியா, பார்த்தியா பார்க்காம முடிச்சியா, பார்க்கல யார சொல்லுவா, சும்மா முடிச்சேன். நீ பார்த்திருக்கலாமே, பார்த்திருக்கலாமே, நிக்காக பார்த்துத்தானே முடிக்கணும், அப்படிப்பட்ட நிக்காகத்தானே அன்பு கூடும். நபியுடைய காலத்தில் நடந்த நிக்காக இருக்குது, அது சோ சிம்பிள், லேசான கல்யாணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நீங்க யாரும் நினைக்கக்கூடாது.
ஏழையாகத்தான் வாழ்ந்தாங்க. அந்த நபி ஏழை இல்லை, நபி ஏழை இல்லை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஏழைக்கும் எளிமைக்கும் வித்தியாசம், ஏழைக்கும் எளிமைக்கும் வித்தியாசம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், வறுமையை விட்டும் குஃப்ரை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறேன். யார் சொன்னாங்க? அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஹதீஸ் இது. அத்தஹியாத்துல ஓதுறோம், யல்லா வறுமையை விட்டும் குஃப்ரை விட்டும் பாதுகாப்பாயாக. ஒரு சஹாபி கேட்டாங்க நஸாயிதர் ரிவாயத்தில், நஸாயிதர் ரிவாயத்தில் துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். ஒரு சஹாபி கேட்டாங்க ஹல் யஹ்திலானி யா ரசூலுல்லாஹ், குஃப்ரும் ஃபக்ரும், குஃப்ரும் வறுமையும் ஈக்குவல் ஆகமானு கேட்டாங்க. ஈக்குவல் ஆகமானு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால யஹ்திலானி, ரெண்டு ஈக்குவல் ஆகும். எப்ப ஃபக்ரு வருமோ அன்றைக்கு மனிதன் தீன வித்துடுவான். பங்களாதேஷில் தான் நடக்குது, இந்தோனேஷியாவில் தான் நடக்குது. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் என்ன செய்றாங்கன்னா, அவங்களுடைய வறுமைய ஆப்பர்ச்சுனிட்டியா பாதிக்கிறாங்க. அவங்களோட வறுமைய மக்களை இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்துறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா பாதிக்கிறாங்க. உங்களுக்கு பைனான்சியல் ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் நாங்க தாரோம், நீங்க தீன விட்டு வாங்க, எங்கள்கிட்ட எங்களை கேட்டுக்கு வாங்கோ, எங்களை பிரிக்கு வாங்கோ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யல்லா வறுமையை விட்டும் குஃப்ரை விட்டும் உன்னத்தில பாதுகாத்து தீடுவேன். குஃப்ர வறுமை கூடாது, எப்பே உழைக்கணும், எப்பே உழைக்கிற சமூகம். எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாப்பாட்ட கூட கைவிட்டு வாங்கக்கூடாது, இதை நல்லா விளைக்கும். வாப்பாட்ட கூட யாச்சகம் கேட்கக்கூடாது. 15 வயதான தொழுக கடனை இதே போல உழைக்கிறதும் கடனை. எந்த வயசுல தொழுக கடனையோ அதே வயசுல ஜகாத்தும் கடனை. ஜகாத்து கடனா உழைக்கிறது கடனை. ஒரு ஒரு இமாம் சொல்றாரு, அழகான கருத்து சொல்றாரு, கண்ட கையால உழைத்து சாப்பிட கூட உனக்கு தகுதி இல்லைண்டா, உன் தலையால் உனக்கு சிந்திக்கவும் இல்லாது. அந்த கையால உழைத்து சாப்பிடுறதுக்கு என கேளாது, எந்த வயிற்று புழைப்புக்கு எந்த தலைய பாடி கேளாண்டா, எந்த தலைய வேறதுக்கு பாதிக்கிறது. உழைத்து சாப்பிடணும், ஒரு நாளும் வறுமையாக வாழுந்தோம், ஏழையாக வாழுந்தோம், இருக்கிறத கொண்டு இப்படி செய்வோன்ற மார்க்கம் அல்ல எங்களுக்கு. எங்களுக்கு மார்க்கம் சொல்லிக்கிற சேருங்கோ, சம்பாதிங்கோ, உழைங்கோ, யார்கிட்ட கேட்க வேணாம். வாப்பட அனந்த ரசத்து எனக்கு தானிக்கும், அது வாப்ப மௌத்தானத்துக்கு போறது. என்ன மாநிலத்தை பழக்கம் உண்டிக்குது, நான் நினைக்கிறேன் கேரளா அடிக்க மாட்டாடு சொல்லி இலங்கை அடிக்கிற பழக்கம் உண்டு. பிள்ளைகள் கைக்கு வாப்பாட்ட சொல்றது எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தந்தைகள் ஓரமாக்கங்களை எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தந்து எங்களை ஓரமாக்குங்க. வாப்பாட்ட பைக்கு மக்கள் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இஸ்லாத்தில் இல்லை. உங்களுக்கு காலத்துக்கு எந்த ஹக்கும் வாப்பாட்ட இல்லை. மாப்பா பில்லியனரா இருக்கணும், மாப்பா மில்லியனரா இருக்கணும், மாப்பாட்ட விஷயம் சொத்து இருக்குது. மாப்பட சொத்துக்கும் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, எந்த ரைட்ஸும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. அது மாப்பட உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையா? அது உங்களை 15 வயதான உங்களோட மாப்பா உங்களுக்கு செலவழிக்கணும் என்ற கடமையில் இல்லை. மாப்பட்டு மாப்பட பேரோல் இருந்து மகன் அவுட். இஸ்லாம் சொல்லித்தரது 15 வயதுல ஓண்ட செலவுக்குரிய பணத்தை சம்பாதிச்சு கொள்ளணும். யாருக்கும் வைத்து கை நீட்ட கூடாது, யாசகம் கேட்கக்கூடாது, யாருக்கும் டிபெண்டாக இருக்கக்கூடாது. லா தக்குன் ஆலன் அலா அஹதின், லா தக்குன் ஆலன் அலா அஹதின், யாருக்குமே நாங்கள் சுமையாக இருக்க மாட்டோம். அப்ப வறுமையை விட்டு பாதுகாப்பு செய்தாங்க. வறுமை இல்லா போகணுமா? நாங்க உழைக்கோணும், சம்பாதிக்கோணும். அல்லாஹு பை தொழிலல்லா ஹலாலாக்கிருக்கிறோம். நாங்க மாநிலத்தில் போயிட்டு தஞ்சம் போடுறாக்கள் அல்ல, நாங்க மாமட செடுவல வாடுறாக்களும் அல்ல, வாப்பட வீட்டுக்குள்ள போய் சேர்றாக்களும் அல்ல. என் வாப்ப நல்ல பணக்காரர், என் மாமாட்ட நல்ல சுவைக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளா வாழையிலும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை சார்ந்த மக்கள் நாங்க. நாங்க சொல்லுவோம் மாமட மாமாட்ட மாப்படுது வாப்பாட்ட, என் வாப்பக்கும் என் மாமத்தும் சம்பாதிக்க ஏழுமண்ட ஏ எனக்கு சம்பாதிக்கிறாரு.
என்ன வாபத்தும் என்ன மாமத்து முதலோ பெரிய ஆனந்த ரசத்தை விட்டு புகழ வேண்டாம். ஏன் எனக்கு ஆனந்த ரசத்தை விட்டு போக முடியாது? இஸ்லாம் எப்பயுமே அதைத்தான் டீச் பண்ணுது. யாரும் சோம்பேறி ஆயிருக்க கூடாது. இஸ்லாம் ஒரே ஒரு மார்க்கம், கொட்டாயிட்டா அவுது பில்லாஹின ஷேத்தானிச்சிரும். என்ன மார்க்கம்? கொட்டாயிட்டா அவுது பில்லாஹின ஷேத்தானிச்சிரும். சோம்பேறியாக இருக்க சான்ஸே இல்லை. ஆனாலும் இன்னும் துவா கேட்டாங்க நிறுத்தவங்க, என்ன எளிமையாக வாழ நிற்பாயா, எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாகனம், எளிமையான வீடு, எளிமையான திருமணம், எளிமையான செலவினங்கள். பாசாங்க வறுமை அல்ல எளிமை. தமிழ் படித்த தமிழ்ல தெரியும் வறுமைக்கும் எளிமைக்கும் வித்தியாசம். எளிமை என்று சொன்னா எனக்கு நிச்சயம் செலவழிக்க ஏலும், தேவல்ல இவ்வளவு செஞ்சுட்டு இந்த விஷயத்தை கொண்டு நல்ல கர்மம் கொண்டு செஞ்சிருவோமே, நல்ல விஷயத்துக்கு செலவழிப்போமே, எந்த வீட்டை கட்ட போறேன், இது மாஷா அல்லாஹ் நிச்சயம் பெரிய ஆடம்பரம் தேவையில்ல, எனக்கு வாழ்றதுக்கு ஒரு ஊடு வேணும், அதுல பெண்கள் வந்தா மகரங்கத்து தேனேலும், அதுல விருந்தாளிகள் வந்தா அவளுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் தீவுக்குது, இப்படியான அமைப்புல ஒரு சாதாரண வீடு கட்டுறேன். இந்த வீடு வந்துட்டு நிரந்தரமான வீடு அல்ல, நிரந்தரமான வீடு அவரு, நிரந்தரமான வீடு சுவர்க்கத்தில் இருக்குது, இங்க தேவைக்கு வீடு கட்டுறேன், மாசால ஒரு வீடு கட்டேனும் பிரச்சனை இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக சொல்ல ஒன்பது வீடுகளுக்கு சொந்தக்காரர். எத்தனை வீட்டுக்கு? எத்தனை வீட்டுக்கு? ஒன்பது வீடு. يا ايها الذين امنوا لا تدخلوا بيوت النبي. الله بيوت النبي عند சொல்லி அங்க எல்லாம் செஞ்சிருக்கான். நபியினுடைய வீடு ஹில் ஒரு வீடு இல்ல. ஒன்பது மனைவியையும் ஒரு ஹஸ்டல்ல வாழ வைக்கல, ஒன்பது மனைவியையும் ஒரு இடத்துல வாழ வைக்கல, ஒன்பது பேருக்கும் ஒன்பது வீடு கொடுத்தாங்க. நபியினுடைய மனைவிமார்கள் ரெண்டு வகையான மக்கள் இருந்தாங்க. சில ஆட்கள் இருந்தா அவங்க தான் மெஜாரிட்டி, மெஜாரிட்டியில் அவங்க தான் எட்டு பேர். அவங்க யாருந்தா? அரபு நாட்டை சேர்ந்தவங்க. இந்த அரபு நாட்டை சேர்ந்த பெண்கள் பாலைவனத்துக்கு ரொம்ப விருப்பமானவங்க, பாலைவன கலாச்சாரத்துக்கு கல்ச்சரலுக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடியவங்க. எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் மதீனா முனவ்வராவுடைய பள்ளிக்கு பக்கத்தில் வீடு கொடுத்தாங்க. ஒரு பெண்மணி இருந்தால் மாயத்தில் குறிப்பியா, மிசர் நாட்டை சேர்ந்த பெண்மணி, அவ கிரீன்ல வாழ்ந்த பொம்புல, பச்சைகளை பார்த்த பொம்புல, நைல் நதியினுடைய கரையோரத்தில் வாழ்ந்த பொம்புல, அந்த பொம்புலக்கு இந்த பாலைவனத்துடைய அன்பாரம் செய்ய மாட்டாது, மெச்சாக மாட்டாது. அந்த பெண்ணுக்கு மட்டும் மதீனா முனவ்வராவில் இருந்து எட்டு மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அவாலி என்று சொல்லக்கூடிய அந்த கிரீன் ஏரியாவில தான் வீடு கொடுத்தாங்க. இப்பே போனா பார்க்கலும் ஒரு கிணம் இருக்கிறாங்க, உம்மு இப்ராஹிம் என்று சொல்லி, உம்மு இப்ராஹிம் உடைய கிணம் என்று சொல்லி ஒரு கிணறு வந்து இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சல்லல்லாஹு சொல்லம் ஏழையாக இருக்கல்ல, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சாதாரணமாக எல்லாருக்கும் வாழையிலும் இந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கண்ணுக்கு கிடைச்ச கண்ட பணத்தை, தன்னிடமிருந்த அத்தனை வசதியான செல்வங்களையும் உம்மத்துக்காக வேண்டி செலவழித்தாங்க. நாங்களும் இந்த கிண்ண சொல்றோம், உண்டா நீங்க அவட கல்யாணத்தை, அவட திருமணங்களை சாதாரணமாக்கிட்டு, நிக்காக சாதாரணமாக்குங்கோ, வீடுகளை சாதாரணமா கட்டுங்கோ, சாதாரண வாகனங்கள் எளிமையான முறையில போங்கோ, ஆனா எங்க உள்ளத்தில் இருக்கிறோம், நாங்க எளிமையாக வாழ்வோம், மக்களை பெரியசா வாழ வைப்போம், மக்கள் கண்ணியமாக வாழட்டும், சந்தோஷமாக வாழட்டும். எந்த வீட்டுல நான் ஒரு கல்யாணம் செய்ய போறேன்னா நாங்க ஒரு சுண்ணத்தை உருவாக்கிக் கொள்ளணும். எந்த மவளோட கல்யாணத்துக்கு முன்னால ஒரு அஞ்சு குமரை கொடுத்துட்டு தான் நான் கல்யாணம் செய்ய போறேன். எத்தனை குமர்? அஞ்சு குமருக்கு ஈஜாபு கபூல் செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு அவங்களோட கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு எந்த மவளோட கல்யாணம் நடக்கட்டுமே என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வந்தா இந்த நாட்டில் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. எனவே தான் கடைசியாக வந்து சொல்றேன், செலவழிப்போம், மீன்வரையம் செய்யவும் மாட்டோம், கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டோம். நீங்க செலவழிப்பீங்க, செலவழித்தா கஞ்சத்தனம் செய்யவும் வானம், மீன்வரையம் செய்யவும் வானம். குர்ஆனுடைய ஒரே ஆயத்துல வல்லதீன இதா அன்ஃபகூ லம் யுஸ்ரிஃபூ, செலவழித்தா மீன்வரையம் செய்யவும் மாட்டாங்க, வலம் யக்ஃபுரூ அவங்க கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டாங்க.
மீன்வரையும் செய்யவும் கூடாது, கஞ்சத்தனம் செய்யவும் கூடாது. இது ரெண்டுக்கு மத்தியில தான் நஃபகா, செலவு, இன்ஃபாக், சதகா, தர்மம் எல்லாம் வரணும். இந்த ரெண்டுக்கு மத்தியில கஞ்சத்தனத்தை விட்டு வந்தா பாதுகாப்பானாக, மீன்வரையத்தை விட்டு வந்தா பாதுகாப்பானாக. இந்த ரெண்டுக்கு மத்தியில தான் இன்ஃபாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றெல்லாம் வச்சிருக்கிறோம். அதனால தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிக்காஹ் செஞ்சாங்க. அவரோட மாமா யாருந்தா அப்துல் மலிக் பின் உமர்வான். உமையாக்களுடைய